ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து வந்த எந்த வீ எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் கண்டென்ட் ஆகட்டும் அல்லது எஜுகேஷன் அப்டேட்டட் ஆகட்டும் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஸ் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னால் அது வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கா இல்லையா இல்லை கேன்சல் ஆக போதும் அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மதியிலையும் பேரண்ட்ஸ் மதியிலேயும் இப்போ வந்து காலேஜ் ஸ்டாஃபு காலேஜஸ்ல எல்லாத்துக்குமே அந்த டவுட்ஸ் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம இங்கே பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அதுக்கு முன்னாடி ஐம் ராஷேகர் ஃப்ரம் ராஷேகர் பாலா யூடியூவ் யூடியூப் சேனல் நீங்கள் இந்த சேனல் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னங்க நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஒரு வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்குது எக்ஸாம் இருக்கும் இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏன்னா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் டென்த் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க லெவன்த்தில் இருந்த ஒரு பெண்டிங் எக்ஸாமும் கேன்சல் ஆகிடுச்சு டுவெல்த்தில் இருந்த ஒரு எக்ஸாமும் வந்து பெண்டி எக்ஸாம் வந்து எப்போ எப்படி நடத்த போகிறோம் என்னங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அதுக்குண்டான ஒரு டேட் வரல இது மாதிரியான பல தரப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறப்போ அதே நேரத்தில் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா எஃபெக்ட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அது ஒரு கண்ட்ரோலில் வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்புகள் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பார் கவுன்சில் வந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது ஃபைனல் இயர்ஸ் தவிர ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனல் இயருக்கு வந்து எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேங்கிறத சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் எக்ஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அடுத்த ஒரு அப்டேட் என்ன வந்ததுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கேன்சலுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஓகேவா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸும் யூஜிசி சொன்ன கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறது உடனே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் பார் கவுன்சிலுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசன் எடுக்கிறாங்க எம்எச்சர்டிலயோ அதில் யூஜிசில எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடியது அதனால் சென்ட்ரல் கவர்மெண்டைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் அறிவிப்பு உடனே வந்துருச்சு ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஸோ தமிழ்நாடு இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும் அதர் யூனிவர்சிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எதாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸு அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தமிழக அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த முடிவுகள் தான் நம்ம வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் எல்லாமே வெயிட் இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எக்ஸாம் ஸ்டாண்ட்ஸ் என்ன நம்ம ஒரு யோசனை பண்ணாலும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இது யூனிட் வந்து சிலபஸ்னுடைய கண்டெண்ட் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிட்டோம் கொஸ்டின் பேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் வரப்போ வைக்கலான்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் மற்ற ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜன் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்னும் எந்த ஒரு ஸ்டாண்ட்ஸு எந்த ஒரு அறிவிப்புமே இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வரல ஸோ அதனால் நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்க சார் அண்ணா யூனிவர்சிட்டியாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஆனால் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸில் இது வரைக்கும் எந்த தகவலுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தகவலுக்கு வந்திருந்தாலும் வரலனாலும் எல்லாமே நாம் வந்து அடிப்படை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசினுடைய அறிவிப்புக்காக தான் நம்ம காத்துட்ருக்கோம் அதனால தான் எந்த ஒரு முடிவுகளும் அறிவிக்கப்படாமல் இருக்குது ஸோ இதனுடைய முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற சம்மந்தமாக வந்து இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அன்பழகன் அவர்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக ரெண்டு விஷயம் வந்து அதில் சொல்லியிருந்தார் எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அல்லது எப்போ வந்து நம்ம காலேஜ் வந்து திறக்க போகிறோம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது காலேஜ் எக்ஸாம் வந்து நடத்தாததுக்கு ஒரு காரணம் ரத்து செய்யாததுக்கு ஒரு காரணம் ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க அது நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிடும் உதாரணமாக ரிப்போர்ட்ஸ் கேட்டது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ கொரோனா தொட்டுகள் அதிகமாக போயிட்டுருக்குற சூழ்நிலையில் இன்னும் ரத்து செய்யப்படாமல் இருக்கு வேறு மாநிலத்துலலாம் எல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஹரியானா ஹரியானா ஸ்டேட்டில் ஒடிசா ஸ்டேட்லெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு அவர் அன்பழகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையானது ரொம்ப முக்கியமானது நாளைக்கு வந்து அவங்க வந்து ஜாபுக்கெல்லாம் போகிறப்ப அவங்களுடைய வாங்கின மார்க்கு அவங்களுடைய அதெல்லாம் ரொம்ப வந்து பேசப்படும் அல்லது முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படி இருக்கிறப்போ நாம் வந்து எடுத்தோம் உடனே ஒரு முடிவுகள் வந்து ரத்து பண்ணிர்லான்னால எடுக்க முடியாது அது வந்து நாளைக்கு அவங்க வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து நல்ல அழகான ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லியிருந்தார் அதனால் அதை வந்து முக்கியமாக முதல் முதலமைச்சரோடலாம் பேசி முடிவெடுத்து தான் நம்ம அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா எப்போ வந்து காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது கேட்டதுக்கு அதுக்கும் ஒரு முக்கியமான தகவல் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா தொற்றுகள் வந்து அதிகமாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ஐநூற்றம்பது காலேஜஸ்க்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎட் காலேஜு மெடிக்கல் காலேஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் இது மாதிரி நிறைய

விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் அதனால நிறைய எக்ஸாம் வந்து வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நமக்கு வந்து மாணவர்கள் மகிழ்ச்சி மாதிரி வரக்கூடிய தகவல்கள் ஏன் அப்படின்னா வேற எல்லாம் இருக்கும் நம்ம ஸ்டேட்டில் என்ன கண்டிஷன்ஸ் ஆஃப் கொரோனா என்னங்கிறத பேஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுக்கப்படும் அதனால எந்த ஒரு கன்ஃபியூசனும் எடுத்துக்க வேண்டாம் தமிழக அரசுலேருந்து இருந்து என்ன அறிவிப்புகள் வருதோ அதுதான் நமக்கு முக்கியம் அதை அடிப்படையாக தான் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி கம்பெனிஸ் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிசிஷன் எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து அது மாதிரியான எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கூட இப்போதிக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அந்த அறிவிப்புகள் வரும் அறிவிப்பு வந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் ரிவிஷன் பண்ணவோ எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கும் நமக்கு டைம் இருக்கும் அதனால் யூ டோன்ட் வரி இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டிஷன்காக தான் காத்துட்ருக்கோம் இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கு ஸோ அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் எந்த ஒரு ஒரீஸ் எடுத்துக்க வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து இ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருங்க மைண்ட் ஃப்ரீயாக இருங்க உங்கள் கவனத்தை வந்து சப்ஜெக்ட் இருக்க படித்தது தான் நிறைய நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படியே வந்து எக்ஸாம் வந்து ரத்தானாலும் அதுக்குண்டான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருவாங்க இல்லை எக்ஸாம் நடத்தினாலும் அதுக்குண்டான வந்து பேசிக் ஒரு சேஃப்டி மெசர்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க எதா இருந்தாலும் நல்லதே நடக்கும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த ஒரு டிஸ்கஷனுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டது ஸோ அதனால் வந்து வந்து எந்த ஒரு கன்ஃபியூசும் பண்ணிக்க வேண்டாம் ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்